தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயருக்கு திருப்புகட்சியும் கனமும் உண்டாகட்டும். இந்த இணையதள காணொளி வழிபாட்டின் வழியாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிறப்புக்குரிய வாலிபர் திருநாளாம் இந்த இளைஞர் ஞாயிறு வழிபாட்டிலே என்னுடைய அன்பு பிள்ளைகளையும் இதை கண்டுகொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களையும் நான் மகிழ்ச்சியோடு கூட வாழ்த்தி ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜபத்தோடு கூட இந்த வழிபாட்டிலே இந்த நேரத்தை நாம் செலவிடுவோம். எங்கள் அருளிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய திருப்பிரசன்னத்திலே நாங்கள் ஒன்று கூடி தேவரீர் உம்முடைய திருப்பாதத்தை பற்றிக்கொள்ள பல்வேறுபட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய அருட்கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். உம்முடைய நிறைவரமான பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். குறிப்பாக எங்களுடைய வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திரியகருடைய ஆண்டவரே வழிநடத்துதல் எங்கள் பிள்ளைகளோடும் உடைய எதிர்காலங்களோடும் நிலைத்திருக்க நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். நாம் யாவரும் கடவுளை இணைந்து போற்றும்படியாக பாமாலையிலே 384வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் இப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக திரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம்.
பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நம்மிலே குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருப்போம், நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய திருச்சமூகத்தில் அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை நீக்கி விடுதலையாக்கி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தத்தில் வழிநடத்துபவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆண்டவருடைய திருவார்த்தை விதமாய் சொல்கிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது, மனம் திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற வாழ்வில் பிரவேசிப்பர். ஆகவே நாம் நம் நிலை உணர்ந்து ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே சிறிது நேரம் நாம் இருக்கின்ற இடங்களிலே அமைதி காத்து, ஆண்டவரே, என்னுடைய நிலைகளை நான் உணர்ந்து உம்முடைய திருச்சமூகத்திலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், நீரே தொடர்ந்து வழிநடத்தும் என்று சொல்லி இரண்டாவது பாவறிக்கையின் வழியாக ஆண்டவரிடத்திலே நாம் இணைந்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நாம் அறிக்கையிடுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு நீர் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவையின் கிருபையையும் தீர்த்துதலையும் இவ்வழிபாட்டோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பாராக. ஆமேன். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமம் எல்லா இடங்களிலும் துதிக்கப்படுவதாக. ஆமேன். ஆமேன். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 41 அத்தியாயம் வசனங்கள் 38 தொடங்கி 45 முடிய. ஆதியாகமம் 41 அத்தியாயம் 38 தொடங்கி 45 முடிய வசனங்களை கேட்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பினை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் இரத்தத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னடவிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களின் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பண்ணையே என்கிற பெயரை இட்டு ஒன் பட்டணத்து ஆசாரியனாகிய பொத்தி பிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பாடம் மத்தேயு 19 அத்தியாயம் திருவார்த்தை 16 துவங்கி 22 முடிய. மத்தேயு 19 அத்தியாயம் திருவார்த்தைகள் 16 துவங்கி 22 முடிய. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு,
கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாள் இளைஞர் திருநாளாக நம்முடைய தெனிதி திருச்சபையிலே அனுசரிக்கப்படுவதற்கான அழைப்பாக கருதப்படுகிறது. ஒருவேளை கடந்த ஆண்டிலும் சரி, இவ்வாண்டிலும் சரி, நாம் காணொளியின் வழியாக இவ்வழிபாடுகளையெல்லாம் நாம் நடப்பித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் தொடர்ந்து நம்மோடும், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற நிறைவான பாடங்களோடும், அவற்றின் வழியாக உணர்ந்து செயல்படக்கூடிய மனங்களோடும் எப்பொழுதும் தூய் ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் நினைவூட்டின வண்ணம், இந்த திருநாள் இளைஞர் திருநாளாக, இளைஞர் ஞாயிறாக இது அனுசரிக்கப்படுகிறது. அதற்காக இங்கே நாம் திருமறை பகுதியிலே யோசேப்பு வாழ்வின் அனுபவத்தை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 41:31 வாசிக்க கேட்டோம். அதேபோன்று மத்தேயு 19 மற்றும் லூக்கா மார்க் நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகிற, இணைந்து சொல்லப்படுகிற அந்த பகுதியையும் நாம் வாசிக்க கேட்டோம். வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியின் அடிப்படையிலேயே இந்த நாளின் கூற்றுக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனைகளுக்காக யோசேப்பினுடைய வாழ்வு முறை, தன்னுடைய 17வது வயதிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இங்கே காணப்படுகிறது. ஈ பிகான் வித் எ ட்ரீம் அட் த ஏஜ் ஆஃப் 17 இயர்ஸ். ஆண்டவர் அளித்த திறன்களின் வழியாய், தாளந்துகளின் வழியாக இங்கே யோசேப்பு வாழ்வின் தன்மைகளை இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த திறன்களை எல்லாம் இறைவன் அளித்தார் என்பதை அங்கே யோசேப்பு உணர்ந்திருந்தார். ஆதியாகமம் 37:6-7 திருவார்த்தைகள் மற்றும் 9 திருவார்த்தைகளிலே நாம் அங்கே பார்க்கலாம். கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக தனது வாழ்வை அமைத்திருக்கிறார் என்பதை தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் அறிந்திருந்த செயல்களை இங்கே ஆக்கியோன் குறிப்பிட்டு காட்டுகிறார். இன்றைக்கு பெருந்தொற்று காலங்களிலே அநேக இளைஞர்கள் பணிகளை இழந்து, வாழ்விலே கசப்புணர்ச்சிகளை பெற்று, பலவிதமான பின்னடைவுகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய அளவிலான முறைகளும் சரி, உலகளாவிய இன்றைக்கு சொல்லப்படுகிற முகவுரையானாலும் சரி, இன்றைக்கு இவைகளெல்லாம் வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. தி ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட் ஹாஸ் பின் ரிவீல் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் பர்டிகுலர் டு த யங் சில்ட்ரன் லைஃப். இளம் வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு காணப்படுகிற வெறுமை, வாழ்வற்ற சூழ்நிலைகளை மற்றும் பின்னடைவு, இவைகளெல்லாம் பணிகளை சார்ந்து மாத்திரமல்ல, இந்த காலகட்டங்களில் இவை அதிகமாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறதையும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறதையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சோர்வுகள் அல்லது தோல்விகள் அநேக நேரங்களிலே ஏற்றுக்கொள்ள இயலாத நிலைமைகளாக இன்றைக்கு வாழ்க்கையிலே மாற்றப்படுகிறது. Whenever we faces a set of challenges in our life, usually the backsliding is happen. சவால்களை சந்திக்கிற போதெல்லாம் இந்த பின்னடைவுகள் இயல்பாகவே மனித வாழ்க்கையை பற்றி கொள்கிறது. அதிலும் குறிப்பாக இளைஞருடைய வாழ்க்கையில்
தாங்கள் விரும்புகிற அல்லது எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறாத பொழுது வாழ்க்கையிலே சரிவையும் பின்னடைவையும் எதிர்கொள்கிற சூழல்களை நாம் அநேக நிலங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக தடைகள், தளர்வுகள், போராட்டங்கள், சவால்கள் இவைகளெல்லாம் ஏற்படுகிற நிலைகளிலேயும் ஆண்டவர் எவ்விதமாய் அவருடைய வாழ்வை கரம்பிடித்து உயர்த்துகிறார் என்பதை இந்த பகுதியானது கற்றுத்தருகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். தனது 13 வயதிலேயே யோசேப்பை எதிர்கொள்ளுகிற நிகழ்வை இந்த பகுதியானது விளக்குகிறது. When he has begun his teenage, தன்னுடைய இளம் வாலிப பருவத்திலே அவர் எதிர்கொள்கிற சவால்கள் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகள் வரை, தன்னுடைய 30வது வயது வரை எதிர்கொள்கிற போராட்டங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஓராண்டுகள் ஈராண்டுகள் அல்ல, கிட்டத்தட்ட 17-18 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்ட அநேக காரியங்கள். ஆனால் ஆண்டவரோடு கூட தனது வாழ்வை முன்னிறுத்தி அவருடைய திருசமூகத்திலே இவைகளிலும் சோர்வுறாது காத்திருந்த அவருடைய நிலையானது ஆண்டவர் அவரை கனப்படுத்துகிற சூழலையும் நாம் பிற்பாடு பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த முடிவானது நாம் பார்க்கின்ற பொழுது ஈ பிகேம் த எ பவர்ஃபுல் மேன் இன் ஈஜிப்ட், எகிப்து தேசத்திலே ராஜாவிற்கு அடுத்தபடியாய் இங்கே யோசேப்பு மாற்றப்பட்டார். ஆதியாகமம் 41 41-44 திருவார்த்தைகள் வரைக்கும் நாம் பார்க்கலாம். குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவருக்கு ஏற்ற வாழ்வை அமைத்து ஆண்டவர் அவரை கனப்படுத்தினார். அதைத்தான் தன்னுடைய 2வது மகனுக்கு பெயர் சூட்டுகிற பொழுது கூட எப்ராயிம் என்று சொல்லுகிற பொழுது கடினத்திலிருந்து நான் இவனை பெற்றெடுத்தேன், த ஃப்ரூட்ஃபுல் த்ரூ அஃப்ளிக்ஷன், ஒரு கனி உள்ள வாழ்க்கையை கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நான் கண்டெடுத்தேன் என்கிற அர்த்தத்தோடு கூட தன்னுடைய 2வது மகவுக்கு அங்கே பெயர் சூட்டுகிறதையும் நாம் அங்கே பார்க்கலாம். வாழ்க்கையில் உயர்வுக்கு நேராக நாம் செல்லுகிற பொழுது கடினங்கள், போராட்டங்கள், சவால்கள் இவைகளை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, இளம் வாலிபர்களே, ஒருவேளை இந்த நாளின் திருவார்த்தைகள் மிக முக்கியத்துவத்தை அளிக்கின்ற வகைகளிலே உங்களோடு கூட இந்த பகுதியின் வழியாய் நான் ஒரு சில கூற்றுக்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோசேப்பு சந்தித்த அநேக விதமான இடர்பாடுகள், போராட்டங்கள், சவால்கள் இவைகளெல்லாம் அவருடைய வாழ்வை இடம்பெயர செய்யவில்லை, மாறாக இங்கே நிலை பெயர செய்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாட்களிலேயும் செயல்படுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த 17 வயது முதல் 30வது வயது வரையிலும் அவர் சந்தித்த பாடுகள் இங்கே ஏராளம். அட் எவ்ரி ஸ்டேஜ் ஒவ்வொரு கட்டங்களிலேயும் அவர் எதிர்கொண்ட வாழ்வு முறை அதிகமாக காணப்படுகிறது. உயர்நிலை அடைகின்ற வரையிலும் அவருடைய வாழ்வு முறையிலே காணப்பட்ட பல்வேறுபட்ட தடைகள் இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் துணை நிற்கிறார். 37வது அத்தியாயம் 2வது திருவார்த்தையிலே நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது 17 வயதுடையவராய் யோசேப்பு அங்கே காணப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்கொள்கிற சவால்கள், போராட்டங்கள், பின்னடைவுகள் இவைகளுக்கு மத்தியிலே என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்களுடைய வாழ்வையும் ஆண்டவர் கனி உள்ள வாழ்வாக, உங்கள் நெருக்கங்களுக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, வாழ்வற்ற தன்மைகளுக்கு மத்தியிலே உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். I do not know what kind of afflictions that you are going now. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அதைத்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்படுத்தி காண்பித்தார். 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டி 4வது குறிப்பிலே நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் குறிப்பு வாசிக்கேட்ட இந்த ஆதியாகமம் பகுதியிலே 41வது அத்தியாயத்திலே பார்க்கின்ற பொழுது
குடும்பங்களிலே ஏற்றுக்கொள்ள இயலாத சூழலை யோசிப்பு எவ்விதமாய் சந்தித்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. என்னுடைய முதல் குறிப்பு த ரெஃப்யூசல் ஃப்ரம் த ஃபேமிலி. குடும்பமே அவரை புறந்தள்ளின ஒரு சூழல். இன்றைக்கு அநேக நேரங்களிலே குடும்பங்களிலே பிள்ளைகளை மட்டுப்படுத்துகிற சூழல்கள் காணப்படுகிறது. இவர் உருவட மாட்டார் அல்லது இவர் வாழ்க்கையிலே வெற்றி கொள்ள மாட்டார், இவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது, இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்கிற அநேக விதமான வார்த்தைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற வார்த்தைகளாகவே காணப்படுகிறது. அநேகரை ஒன்றிணைத்து அல்லது அநேகருடைய வாழ்வை சுட்டிக்காட்டி இன்றைக்கு பிள்ளைகளை மட்டுப்படுத்துகிற நிகழ்வுகளாகவும் இன்றைக்கு காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் ஜோசப் வாஸ் ஃபேஸ்ட் த ரெஃப்யூசல் த ரெஃப்யூட்டேஷன் ஃப்ரம் த ஃபேமிலி லைஃப். தன் சொந்த குடும்பத்திலேயே புறந்தள்ளப்பட்ட ஒரு சூழல். 37 அத்தியாயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய சொந்த சகோதரர்கள் அங்கே 4 மற்றும் 5 திருவார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அவர்களே அங்கே அவரை எதிர்கொள்கிற சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். தி ரிஜெக்ட் அண்ட் டு பிட்ரேட். அவரை புறந்தள்ளி அங்கே காட்டி கொடுக்கின்ற நிகழ்வாக இங்கே பதிவு செய்கிறார்கள். தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் உகந்த பிள்ளை என்று சொல்லி காணப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கை இங்கே மற்றவர்களுக்கு மத்தியிலே புறந்தள்ளப்பட்ட வாழ்வாக மாற்றப்பட்டது. சம்டைம்ஸ் யூ மே பி ஃபேவர் டு சம்ஒன். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஒரு சிலரிடத்தில் நன்மதிப்பையும் அல்லது நல்வாழ்வையும் பெற்றிருக்கலாம், ஆனால் அநேக நேரங்களிலே இவ்வுலகம் நம்மை புறந்தள்ளுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது புறந்தள்ளப்பட்டதற்கான காரணங்கள் அநேக இடங்களிலே அநேக சூழல்களிலே சுட்டிக்காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு இன்னொன்று கூடுதலாக திருமறை சொல்லுகிறது, அவர் வண்ண நிறத்திலான பல வண்ண நிறங்களிலான மேலாடையையும் அவர் அணிந்திருந்தது அவர்களுடைய சொந்த சகோதரர்களை அதிகமாய் பாதித்தது. தி கோட் ஆஃப் மெனி கலர்ஸ். சிறிய செயல்பாடுகள் இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்களிலே பிரதிபலிக்கின்ற வாழ்வு முறைகள். ஒருவேளை மிக நெருக்கமானவர் அன்பிற்குரிய மகன் என்று சொல்லப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கை தன் சொந்த சகோதரரிடத்தில் தூரமாக்கப்பட்ட உறவாக மாற்றப்படுகிற சூழலையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பேற்பட்ட நிகழ்வுகளானது பின்வருகிற பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது அங்கே அவரை தூரம் தள்ளுகிற சூழலாக மாற்றப்படுகிறது. இங்கே கடவுள் கொடுத்த திறன்களின் வழியாக யோசேப்பு அவைகளை விவரிக்கின்ற பொழுது அல்லது அங்கே காண்கிற கணாக்களிலே தன்னுடைய விளக்கங்களை தெரிவிக்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழலையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். 37:5-7 திருவார்த்தைகளையும் நாம் அங்கே பார்க்கலாம். ஆகவே அவருடைய உடன்பிறப்புகளே அவரை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல். They were simmering in their hearts. மனங்களிலும் உள்ளங்களிலும் அவர்கள் அப்படியே வெதும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே அக்கியோன் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட சூழலிலேத்தான் இங்கே அவருடைய சகோதரர்கள் எவ்விதமாக சூழ்நிலையிலே இவனை நாம் தவிர்த்து விட வேண்டும், இந்த உறவுகளிலிருந்து வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி இங்கே சிந்திக்கின்றார்கள். இன்றைக்கு சந்திக்கக்கூடிய சவால்கள் நம்முடைய சமூகம் மாத்திரமல்ல, அநேக நேரங்களிலே குடும்பங்களிலேயும் உறவுகளிலேயும் காணப்படுகிற எதிர்கொள்ளுதல் இவ்விதமாகத்தான் காணப்படுகிறது. நவ் த பிரதர்ஸ் காட் தியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரிவெஞ்ச் அண்ட் இனிஷியலி பிளான் டு கில் ஜோசப். 37:18 திருவார்த்தை முதல் நாம் அங்கே பார்க்கலாம். அவரை கொல்லுவதற்கு கூட அங்கே எத்தனிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவருடைய சகோதரர்கள் அங்கே யூதாவும் ரூபனும் பார்க்கின்ற பொழுது 37:21-22 திருவார்த்தை
மற்றும் 26 மற்றும் 27 ஆம் திருவார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது தே புட் ஹிம் இன் எ சிஸ்டர்ன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு பள்ளத்திலே பள்ளத்தாக்கிலே அவரை அங்கே தூக்கி வீசுகிறார்கள். டு செல்லிம் ஆஃப் எ ஸ்லேவ், அடிமையாக அவனை விற்பதற்கு அங்கே அவனை அந்த பள்ளத்திலே தூக்கி வீசுகிறார்கள் என்கிற நிகழ்வானது சுட்டிக்காட்டப்படுகிறது. 25 திருவார்த்தையிலே அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கேயே அவனை தூக்கி வீசிவிட்டு அவர்கள் அமர்ந்து உணவருந்துகிறார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என் அன்பு இளைஞர்களே, இன்றைக்கு வாழ்வின் அனுபவங்கள் அநேக நேரங்களிலே இப்படித்தான் இந்த சமூகம் நமக்கு எதிர்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு முறைகளை அகற்றி அவர்களிலே மகிழ்ச்சி காண்பதற்கு இன்றைக்கு பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழல்களாக இன்றைக்கு மாறிவிட்டது. இவ்விதமான வாழ்வு முறையிலிருந்து தான் யோசேப்பு இங்கே மீதியானுடைய கைகளிலே ஒப்புவிக்கப்படுகிறார். அந்த வியாபாரிகள் அவரை பெற்று அங்கே யோசேப்பினுடைய வாழ்வு முறையை பிற்பாடு விற்கப்படுகிற அல்லது அடிமையாக்கப்படுகிற ஒரு சூழலையும் பிந்திய பகுதிகள் நமக்கு விளக்குகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். போத்திபாருடைய வீட்டிலே அவர் அங்கே அடிமையாக விற்கப்படுகிறார் என்று சொல்லி 37:36 திருவார்த்தை நமக்கு விளக்குகிறது. பிகாஸ் ஆஃப் தியர் பிரதர்ஸ் ரிஜெக்ஷன் அண்ட் பிட்ரேயல் ஜோசப் ஹேட் லாஸ்ட் ஆல் இஸ் ரைட்ஸ், தனக்குரிய எல்லா உரிமைகளையும் வாழ்வையும் அங்கே இழந்தார். நவ் ஹி பிகேம் எ ஸ்லேவ், இங்கே அடிமையாக அவர் மாற்றப்பட்டார். தனிமையிலே அவருடைய வாழ்க்கை, தனிமையின் வழியாக கடந்து செல்லப்பட்ட சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் அவருடைய வாழ்வு முறையை அதிகமாய் பாதித்தது. இட் ஹாஸ் பீன் ட்ரீட்டட் ஹார்ஷ்லி அண்ட் விஷியஸ்லி பை த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ். அங்கே அவரை வாங்கி வந்த வியாபாரிகள் கொடூரமான வாழ்வு முறைகளிலே இங்கே யோசேப்புக்குரிய வாழ்வை தேடி கொடுத்து அவரை அடிமையாக அங்கே விற்கின்றார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பட் காட் ஹவர் வித் ஜோசப், ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு கூட தங்கியிருந்தார். ஹி காட் ஃபேவர் வித் பாரோ, பார்வோனுடைய கண்களிலே தயவு கிடைத்து போத்திபாரனுடைய இல்லத்திலே அங்கே பணியாற்றுவதற்கு ஆண்டவர் அத்துணை தயவுகளையும் பாராட்டி அங்கே போத்திபாருடைய கண்களிலேயும் தயவு கிடைக்க பண்ணினார். 39:4 திருவார்த்தை, ஹூ பிகான் டு சீ த யூனிக் ஃபெய்த் விஸ்டம் அண்ட் ஸ்கில்ஸ் திஸ் யங் மேன் பொசஸ்ட் இன் இஸ் லைஃப். இந்த இளம் வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை திறன்களையும் தாளந்துகளையும் வாழ்வையும் இங்கே பெற்றிருந்தார் என்று சொல்லி அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜோசப் ஸ்டேட்டஸ் changed from being a favorite son to being a favorite slave. அன்பிற்குரிய மகனாக இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை இப்பொழுது அன்பிற்குரிய வேலைக்காரனாக, பணியிடைக்காரனாக இங்கே மாற்றப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் நிலைமைகள் எவ்விதமாய் முறைகளிலும் மாற்றப்படலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். அவர் வாழ்வை நேர்த்தியாய் சிறக்க பண்ணுகிறார். அன்பிற்குரிய இளைஞர்களே, இளம் வாலிபர்களே, உங்கள் வாழ்வு முறைகளிலே திசை காணாதபடி ஓட்டங்கள், வாழ்வு முறைகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். நான் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். திருமணங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம். குடும்பங்களிலே பல்வேறுபட்ட தடைகள் இன்றைக்கு எதிர்கொண்டு காணப்படலாம். இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வு முறை எவ்விதமான மாற்றங்களை சந்தித்தாலும் மாறாத ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். மாறாத ஆண்டவர் துணை நிற்கிறார். இங்கே போத்திபார் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் அவரை உயர்த்துகிறார். 39:4 திருவார்த்தையிலே, இஸ் என்டையர் ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் கிவன் டு ஜோசப் டு கீப் இன் சார்ஜ். தன்னுடைய குடும்பத்தின் ஆளுமைகளுக்கு, நிர்வாகத்திற்குரிய தலைவனாக அங்கே ஏற்படுத்துகிறார். God in turn blessed Potiphar's household in abundance because of Joseph. யோசேப்பின் வழியாக இங்கே போத்திபாருடைய இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்டது. 39:5-6 திருவார்த்தை, எப்பொழுதெல்லாம் நமக்கு பாடுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் சவால்களும் தடைகளும் ஏற்படுகிறதோ,
God can still make us a blessing to others. ஆண்டவர் மற்றவர்களுக்கு உன் வழியாக ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீ சாபமாக கருதப்பட்டு கொண்டிருக்கலாம், பிறரால், உன்னுடைய பெற்றோரால், உன் உடன்பிறப்புகளால், உன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களால் நீ சாபமாக கருதப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை சாதகமாக பயன்படுத்துகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் சாதனங்களாக ஆண்டவருடைய வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார். அவருடைய கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். God made him his life a fruitful one. கனியுள்ள வாழ்வாக ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அன்பிற்குரியவர்களே, rejection is always painful. ஏற்றுக்கொள்ளாமை கடினமான ஒரு சூழல். இல்லத்தில் பெற்றோர்கள், குடும்பத்தில் உறவுகள் நம்மை ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஏற்படுகிற வலி தாங்க முடியாத வலி. எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். நம்முடைய உறவுகள், பெற்றோர்கள் நம்மை தவிர்க்கின்ற பொழுது அதை விட வலி வேறு எந்த வலியும் இல்லை. இன்றைக்கு எத்தனை உடன்பிறப்புகள் தங்கள் சொத்துக்களிலே, தங்கள் வாழ்முறைகளிலே, பாகங்களிலே இன்றைக்கு காணப்படுகிற வேறுபாடுகள், பிரிவுகள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே எதிர்கொள்கிற சவால்கள் அவர்களை பிரித்து காட்டுகிறது. கடவுளுக்கு கடவுளுடைய திருப்பிரசனத்திலே அச்சமுடையவர்களாய், கடவுள் தருகிற வாழ்க்கையிலே உணர்வுடையவர்களாய், ஆண்டவர் கற்றுத்தருகிற வாழ்வுமுறைகளிலே நேர்முகமுடையவர்களாய் நாம் வழிநடத்தப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இப்படிப்பட்ட உறவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. உலக ஆசைகளுக்கு இணங்கி தங்களுடைய வாழ்வுகளில் இழக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்காக மதிமயங்கி இன்றைக்கு அநேக உறவுகளிலே காணப்படுகிற வேறுபாடுகள் பல சூழல்களிலே தள்ளப்பட்டிருக்கிறது. எத்தனை செய்திகள் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் சொந்த பிள்ளையே 2 நாட்களுக்கு முன்பு விற்ற ஒரு பெற்றோர்களை தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம், 5000 ரூபாய்க்கு. இன்றைக்கும் இதே சூழ்நிலைகளையேத்தான் இந்த உலகம் காணப்படுகிறது. What a painful experience Joseph has undergone. Rejection is always painful. It's very painful. கடினமான ஒரு சூழல். Maybe you are going through rejection in your life. Maybe you are going through rejection right now. That may be a marriage. ஒருவேளை திருமண காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே தடையாக காணப்படுகிற பின்னடைவாக அது காணப்படலாம். உன்னுடைய உறவுகளிலே காணப்படுகிற தடைகளாக காணப்படலாம். உன்னுடைய சொத்துக்களிலே காணப்படுகிற தடைகளாக அது காணப்படலாம். உன்னுடைய உறவுகளின் வழியாக, ஒருவேளை உன்னுடைய பணி செய்கிற இடங்களிலே கூட இவ்விதமான வேறுபாடுகள், இவ்விதமான அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். I do not know what kind of pain that you are going through in your life. The pain has become unbearable. இந்த வலி தாங்க முடியாதது. Let's not forget the skills Joseph developed in Potiphar's house. போத்திபாரின் இல்லத்திலே தங்கியிருந்தபொழுது கடவுள் கொடுத்த அத்துணை ஞானத்தையும் விவேகத்தையும் இங்கே பயன்படுத்துகிறார். God can teach us the valuable lessons and enhance our life and skills in the midst of our rejection and of our afflictions. பாடுகளுக்கு மத்தியிலே, புறந்தள்ளுதலுக்கு மத்தியிலே, தள்ளப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரை நான் சார்ந்திருக்கும் பொழுது நல்ல மதிப்பீடுகளை எனக்கு கற்றுத்தந்து என்னை உயர்த்துகிறார், என்னை கனம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவரை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். தோஸ் ஹூ ஹானர் ஹிம் காட் வில் ஹானர் தம். 2வது குறிப்பு, தி அக்யூசேஷன் ஃப்ரம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகளிலே குற்றம் சாட்டப்படுதல். 1வது, குடும்பத்திலிருந்து தள்ளப்படுதல். 2வது, நம்முடைய பொறுப்புகளிலிருந்து குற்றம் சாட்டப்படுதல் அல்லது நம்முடைய ஆளுமையிலிருந்து அகற்றப்படுதல். தி அக்யூசேஷன் ஃப்ரம் த அத்தாரிட்டி. இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேகர் சந்திக்கின்ற ஒரு எளிய செயல்களாக இவைகள் காணப்படுகிறது. இன்றைக்கு குறிப்பாக பணியிடங்களில் அதிகமான சூழல்களாக இவைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே கல்வி நிறுவனங்களிலே காணப்பட்ட அநேக குற்றச்சாட்டுகள் பல விதங்களிலே இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதையும் நாம் இங்கே பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறோம். When Joseph has begun to prosper in Potiphar's household, he faces a new challenge. ஒரு புதிய சவாலை இங்கே அவர் சந்திக்கிறார்.
he began to get attracted to the handsome Joseph. இங்கே பார்க்கிறோம், மிக நெருக்கமானவன் அல்லது உண்மையுள்ள பணியாளன் என்று போத்திப்பாரால் கருதப்பட்ட யோசேப்பு. ஆனால் அவருடைய இல்லத்தில் அவர் சந்தித்த ஒரு பெரும் சவால் இங்கே ஆரம்பிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். 39:6-7 திருவார்த்தையிலே அங்கே போத்திப்பாருடைய மனைவி யோசேப்பை சந்திக்கின்ற நிகழ்வாக அங்கே காட்டப்படுகிறது. He was facing a consistent sexual harassment at the workplace. அவர் பணியிடத்திலே அடிமையாக்கப்பட்ட ஒரு சூழலிலேயும் அங்கே எதிர்கொள்ளுகிற சூழல்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. He was tramping to compromising into the situation. அங்கே அவிதமான சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு தள்ளப்படுகிற நிலைமையாக காணப்படுகிறது. He was trapped. Deliberately was trapped into compromising the situation. அங்கே அவர் பின்தொடரப்படுகிறார். ஜோசப் ரன் அவே என்று சொல்லி 39:11-12 திருவார்த்தை அங்கே சொல்கிறது. He was ran away from the situation. My dear friends in Christ, he did not want to either hurt to God or his boss. அவர் கடவுளுக்கு விரோதமாகவும் சரி, தான் பணி செய்கிற அதிகாரிகளுக்கு அல்லது போத்திப்பாருக்கும் சரி, அங்கே உண்மையோடு கூட நடப்பதற்கு தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். 8:39:39 As a result, அதனுடைய முடிவு இங்கே குற்றம் சாட்டப்படுகிறார். போத்திப்பாருடைய இல்லத்திலே அவருடைய துணைவியர் இங்கே அவரை குற்றம் சாட்டுகிறார். She has taken a revenge on him through the false accusing him of. We know the reason. Because of her false accusation, Joseph was unjustly thrown into prison. அங்கே சிறையிலே அடைக்கப்பட்டார். 39:20 திருவார்த்தை. சிறையிலே அடைக்கப்பட்டார். He was unjustly thrown into prison. The cutting wounds of false accusation come to all of us. இன்றைக்கு அநேக நேரங்களிலே இப்பேற்பட்ட சந்திப்புகள் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டங்களாக கூட காணப்படலாம். ஒரு காலகட்டங்கள் இல்லாவிட்டாலும் இன்னொரு காலகட்டங்களிலே அநேக சூழ்நிலைகளிலே இவைகள் வேறுபடலாம். ஆனால் அநேக நேரங்களிலே இவைகளெல்லாம் நம்மை பின்தொடர்கிற குற்றச்சாட்டுகளாக காணப்படுகிறது. The character assassination is one of the most difficult challenges in the human life. நன் மதிப்பீடுகளை கெடுக்கக்கூடிய அழிக்கக்கூடிய உலகமாக இது காணப்படுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு இந்தியாவில் அவதூறு வழக்குகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. த டிஃபமேட்ரி ஆக்ட், மான நஷ்ட வழக்கு அல்லது அவதூறு வழக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பதாக கூட ஒரு தேசிய தலைவர் அவர் பெயராலே பதிவு செய்யப்பட்டு அங்கே அவர் சாட்சியம் கொடுப்பதற்காக ஒரு மாநிலத்திற்கு சென்றிருந்தார் என்று சொல்லி நாம் செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அவதூறு வழக்குகளின் எண்ணிக்கை இந்திய தேசத்திலே அதிகரித்து கொண்டு வருகிறது. அன்பிற்குரியோரே, இன்றைக்கும் இதே காலகட்டங்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தி கேரக்டர் அசாசினேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் இன் யுவர் லைஃப், இன் அவர் லைஃப், இன் திஸ் கான்டெக்ஸ்ட். ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலேயும் நாம் இங்கே பார்க்கிறோம், ஜோசப் இவற்றின் வழியாகவும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஈ பிகேம் எ ஃப்ரூட்ஃபுல். அங்கேயும் அவர் பயனுள்ளவராக ஆண்டவர் அவரை மாற்றித் தருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இவைகள் அத்துணை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே யோசேப்பு ஒரு நாளும் முறுமுறுக்கவும் இல்லை, அவற்றை எதிர்கொள்ளவும் இல்லை. ஈ நெவர் கிரம்ப்ளிங் ஆர் கம்ப்ளைனிங். ஆல் தட் இன்ஸ்டட் ஈ ட்ரஸ்டட் இன் த லார்ட். இவைகளுக்கு மத்தியிலே அவர் ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருந்தார் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. 39:20-21 திருவார்த்தை. ஈ வில் பி வித் அஸ் டு. இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். த லார்ட் வாஸ் வித் ஜோசப் அண்ட் மேட் இம் ஃப்ரூட்ஃபுல் இன் இஸ் லைஃப் அமிட்ஸ்ட் ஆஃப் இஸ் ஆல் ட்ரிபுலேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் அண்ட் அஃப்ளிக்ஷன்ஸ். மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட்,
whatever the challenges, whatever the afflictions, whatever the suffering that you are going through, the Lord is with you. The Lord is with you. He was with Joseph. He was. அவர் அவனோடு கூட தங்கியிருந்தது போல இன்றைக்கு உங்களோடும் தங்கியிருக்கிறார். Joseph now found favor with the prison warden. இங்கே அந்த அடைக்கப்பட்ட சிறைச்சாலையிலேயும் அந்த சிறைச்சாலை பாதுகாவலருடைய நன்மதிப்பை இங்கே பெறுகிறார். He became a favorite to the prison warden. And then he became a kind of a chief administrator in all managements. 39ஆம் அத்தியாயம் 21 முதல் 23ஆம் திருவார்த்தைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். Now Joseph's status changed once again. அவருடைய வாழ்க்கையிலே மீண்டும் மாற்றப்படுகிற சூழ்நிலைகள் இவைகளை நாம் பயன்படுத்துகிற இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற சூழ்நிலைகளில் இந்த ஸ்டேட்டஸ் என்கிற செயல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஐ நெவர் நியூ ஆல் தீஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் அதர் கேட்டகரிஸ். ஜஸ்ட் ரீசன்ட்லி ஐ கேம் டு நோ த ஸ்டேட்டஸ் சம்டைம்ஸ் ஷோயிங் ஆஃப் அதர்ஸ் ஹூ வி ஆர். இங்கே இவருடைய மதிப்பானது நவ் ஹிஸ் ஸ்டேட்டஸ் ஹஸ் பிகம் எ சேஞ்ச்ட் ஃப்ரம் த ஃபேவரட் சன் அண்ட் பிகேம் எ ஃபேவரட் ஸ்லேவ். நவ் ஈ பிகேம் எ ஃபேவரட் ப்ரிசனர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட், வேர் எவர் யூ கோ, காட் வில் மேக் யூ எ ஃபேவரட் ஒன். கடவுள் உன்னை சிறந்தவனாக, உன்னை அன்புக்குரியவனாக, அன்புக்குரியவளாக ஆண்டவர் நேசிப்பதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறார். திஸ் மேன் பிகம் எ ஃபேவரட் ஒன் அமிட்ஸ்ட் ஆஃப் இஸ் அக்யூசேஷன், அமிட்ஸ்ட் ஆஃப் இஸ் அசாசினேஷன் ஆஃப் இஸ் கேரக்டர். மூன்றாவது குறிப்பு, தி ரெஸ்டோரேஷன் ஃப்ரம் ரிஜெக்ஷன். தள்ளப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து இங்கே மீட்கப்படுதல். யோசேப்பு மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக தன்னை எதிர்கொண்டவர்கள், தன்னுடைய குடும்பம் தவிர்த்தார்கள், மக்கள் அவருடைய வசித்த இல்லம், பணியாற்றின சூழல், சிறைச்சாலையில் சந்தித்த சவால்கள், இப்படி பல்வேறுபட்ட சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு பயனுள்ள பாத்திரமாக யோசேப்பை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இங்கெல்லாம் அவர் தள்ளப்பட்டாரோ அங்கெல்லாம் அவர் தூக்கி எடுக்கப்படுகிறார். அவர் மாத்திரமல்ல, அந்த முழுமையான தேசத்தையும். 40ஆம் அத்தியாயத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம், த சீஃப் கப் பேரர் அண்ட் சீஃப் பேக்கர், பான பாத்திரக்காரன் என்று சொல்லப்படுகிறவன், முதன்மையாளன் அங்கே பார்க்கிறோம். தேவர் த்ரோன் இன் டு த சேம் ப்ரிசன். அவர்கள் யோசேப்பு தங்கியிருந்த அதே சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 40ஆம் அத்தியாயம் 1 முதல் 3 திருவார்த்தைகளிலே நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, எந்த சிறைச்சாலையில் இவர் அடைக்கப்பட்டிருந்தாரோ அதே சிறைச்சாலைக்கு அவர்கள் அங்கே தள்ளப்பட்டார்கள். நவ் தே கேம் அண்டர் த ஜோசப் இன்ஃப்ளூயன்ஸ். 4ஆம் திருவார்த்தையில் நாம் அங்கே பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அங்கே சொல்லுகிற பொழுது கூட நாம் அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு அந்த கனாவை விவரித்து உண்மைகளையெல்லாம் யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விவரித்து அவர்களை பார்த்து கேட்கிறார். இவைகளெல்லாம் அரசனிடத்தில் சொல்லி என்னை விடுவியுங்கள், எனக்குரிய நல்வாழ்வை தாருங்கள் என்று சொல்லி, ஆனால் கேட்டறிந்த அவர்களோ அவனை மறந்தார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அன்பிற்குரியோரே, 4ஆம் வார்த்தை முதல் 19ஆம் திருவார்த்தை வரைக்கும் இந்த 41ஆம் அத்தியாயத்தில் நாம் அங்கே பார்ப்போம் என்று சொன்னால், He was interpreted them accurately. அவர்கள் கேட்டறிந்த அத்துணை காரியங்களுக்கும் தெளிவாய் அவர் பதில் கொடுத்தார். The end result was that the chief cupbearer was restored back to his position. யார் கடைநிலைக்கு தள்ளப்பட்டாரோ அவர் முதல் நிலைக்கு அங்கே அழைக்கப்பட்டார். அன்பிற்குரியோரே, யார் முதல் நிலையிலே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் இந்த கடைநிலைக்கு தள்ளப்பட்டார்கள். த சீஃப் பேக்கர் ஹாஸ் பிகம் எக்ஸிக்யூட்டட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட், 14ஆம் 15ஆம் திருவார்த்தை 41ஆம் அத்தியாயத்திலே பார்க்கின்ற பொழுது, வி ஃபைண்ட் ஜோசப்ஸ் பிளீடிங் வித் த சீஃப் கப் பேரர் டு ஸ்பீக் டு த கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். நீ விடுவிக்கப்படுகிற பொழுது எனக்காக நீ பரிந்து பேசு
ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம் அவர் மறக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 23 திருவார்த்திலே நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது த சீஃப் கப் பேரர் ஹவர் டிட் நாட் ரிமெம்பர் ஜோசப் இ ஃபர்காட் இம். அவர் மறக்கப்பட்டார், குடும்பத்தால் மறக்கப்பட்டார், பணி செய்கிற இடத்திலே தள்ளப்பட்டார், தான் வாழ்விடத்திலே அநேகருக்கு உதவின சூழ்நிலைகளிலேயும் அவர் வெறுத்து ஒதுக்கிவிடப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை. காட் நெவர் ஃபர்செக் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஈ வில் நாட் லிவ் யூ அலோன். அவர் உங்களை தனிமையாக விடமாட்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை அவர் விடமாட்டார். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து கொண்டு செல்லலாம். நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், வாழ்க்கையிலே வறுமையாக்கப்பட்டிருக்கிறேன், பணி இல்லை, வாழ்வில்லை, நிறைவு இல்லை, குடும்பம் இல்லை, அநேக எதிர்பார்ப்புகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்று சொல்லி டு நாட் பி அஃப்ரைட், காட் இஸ் வித் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். 2 ஆண்டுகள் கடினமான ஒரு வாழ்க்கை இங்கே அந்த சிறைச்சாலையிலே பார்க்கின்ற பொழுது அந்த கனவை விவரித்து அதற்கு பிற்பாடவுடைய வாழ்க்கை மறக்கப்பட்ட சூழல் அவரோடு கூட இருந்த மக்கள் இ வாஸ் லேர்னிங் டு பி எ ஃப்ரூட்ஃபுல் மேன். எவ்விதமாய் கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பயனுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் தன்னை பிரத்யேகப்படுத்தி கொண்டார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எவ்விதமாக இன்றை காணப்படுகிறது? மறக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் உன்னுடைய பணியிடங்களிலே உன்னுடைய தலைமைத்துவங்களால் உன்னை தள்ளப்பட்டிருக்கலாம், புறந்தள்ளப்பட்டிருக்கலாம், அதனுடைய குடும்பத்தில் கூட அது காணப்படலாம். ஒருவனுடைய நெருக்கமான நண்பர்கள் கூட உன்னை தள்ளியிருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். உன்னோருடைய உறவாடின உன்னுடைய அன்பு உறவுகள் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், பி பேஷண்ட் அண்ட் கீப் ட்ரஸ்டிங் இன் த லார்ட். ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருங்கள். ஈ வில் லிஃப்ட் யூ அப், ஈ வில் லிஃப்ட் யூ அப். அவர் உங்களை உயர்த்துவார். ஈ வில் நெவர் ஃபர்கெட் யூ, அவர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். இங்கே பார்க்கின்ற பொழுது பார்வோன் இங்கே தன்னுடைய கனாக்களை காண்டு அவற்றின் வழியாக அதை விவரிப்பதற்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது 41:1-8 திருவார்த்தையிலே நாம் அங்கே பார்க்கிறோம் தி கப்பரஸ் மெமரி கேம் அலைவ் அகைன். 41:9-13 திருவார்த்தைகளிலே நாம் அங்கே பார்க்கிறோம் அங்கே யோசேப்பு நினைவுபடுத்தப்படுகிறார். இஸ் எபிலிட்டி டு இன்டர்பிரட் ட்ரீம்ஸ் டு த கிங் அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள், பெரிய சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் அவரை உயர்விடங்களுக்கு அங்கே அழைத்து சென்றது. எ சிக்னிஃபிகண்ட் ரோல் ஜோசப் ஹஸ் பிளேட் இன் இஸ் யூத். அவருடைய இளம் வாலிப வாழ்க்கையிலே மிகப்பெரிய வாழ்வை கடவுளிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். God may do the same thing in your life, in your unexpected position, unexpected ways and places. எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத நிலைகள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் கனப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம் he was released from the prison and promoted to the second highest position in the government of Egypt. எகிப்து தேசத்திலே 2 நிலை மனிதனாக மாற்றப்பட்டார். அரசனுக்கு அடுத்தபடியாக இங்கே மாற்றப்பட்டார். அட் த ஏஜ் ஆஃப் 30. 41:46 திருவார்த்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். ஈ வாஸ் ஆல்சோ அசைன் த ஹியூஜ் டாஸ்க் ஆஃப் சேவிங் த நேஷன், தேசத்தையே ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் யோசேப்பை மாற்றினார். எகிப்து தேசத்தையே ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் யோசேப்பை மாற்றினார். எத்துணை சூழ்நிலைகள், சவால்கள், சாபங்கள் உன்னை சுற்றி இருக்கலாம், ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்கு உன் மூலமாய் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருள விரும்புகிறார். நீ அடிமையானவன், நீ எளிமையானவன், நீ ஏற்புடையவன் அல்ல, ஏற்புடையவன் அல்ல என்று சொல்லி உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்பம் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், ஆனால் உன் வழியாகத்தான் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்திற்கு தரப்போகிறார், உன்னுடைய இருப்பிடத்திற்கு தரப்போகிறார், உன்னுடைய வாழ்விடத்திலே, நீ வாழ்கிற சமூகத்திலே ஆண்டவர் தரப்போகிறார். காத்திருந்து ஜபத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். கடைசியான முடிவுரையாக நான் சொல்லுகிறேன், த பெர்ஃபெக்ஷன் ஃப்ரம் இஸ் சப்மிஷன். இங்கே தன்னுடைய அர்ப்பணிப்பின் வழியாக முழுமையான வாழ்க்கையை யோசேப்பு பெற்றுக்கொண்டார். அதைத்தான் நாம் வாசிக்கப்பட்ட பகுதி அங்கே நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. குடும்ப வாழ்க்கையை அரசன் அங்கே அமைத்து கொடுத்தார், பிள்ளைகளை பெற்றெடுத்தார், தேசத்தை சுற்றி பார்த்து முழுமையான ஆளுகையையும் யோசேப்பினிடத்தில் அங்கே அவர் அர்ப்பணிக்கிறார். ஈ ஹேண்டில் த டாஸ்க் ஆஃப் பர்ஃபெக்ஷன்.
நாற்பத்தி ஓராம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஏழாம் திருவார்த்தையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடினமான சூழல்களிலே யோசேப்பு எதிர்கொண்டு அங்கே ஆளுமையை திறம்பட செய்கிறார். God used him to bring a restoration for the nation, for his own family, for his own enemies. தன்னை எதிர்கொண்ட எதிரிகள், குடும்பத்து மக்கள், தேசம், தன்னை சுற்றியிருந்த மக்கள் அத்துணை பேருக்கும் மீட்பை அங்கே அவர் அருளுகிறார். Now Joseph's status was totally changed. My dear friends in Christ, again from being, he was a favorite son, he became a favorite slave, and he became a favorite executive to Potiphar's house, and he became a favorite prisoner under the warden. Now he became a favorite diplomat and becoming a good administrator. What a kind of change in his life. The whole status has been changed. The whole status has been changed. The status God wants to change. உன்னுடைய வாழ்வின் நிலைமையை ஆண்டவர் மாற்றுவதற்கு விரும்புகிறார். Where did Joseph acquire the skills needed for this massive operation? இப்பேற்பட்ட செயல்களுக்கு மத்தியிலே யோசேப்பு எங்கிருந்து இந்த ஞானத்தையும் வாழ்வையும் பெற்றார்? 13 வயதிலே ஆரம்பித்த வாழ்வின் அணுகுமுறை, சிறைச்சாலை அனுபவம், சந்தித்த சவால்கள், போராட்டங்கள், தள்ளப்பட்ட சூழ்நிலைகள், குற்றம் சாட்டப்பட்ட தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், மறக்கப்பட்ட சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியிலே ஆதியாகமம் 50 அத்தியாயம் 20 திருவார்த்தை அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்கிறார், யூ இன்டென்டட் டு ஆர்ம் மீ, நீங்களெல்லாம் என்னை மட்டுப்படுத்துவதற்காக, என்னை கீழ்ப்படுத்துவதற்காக நீங்கள் செயல்பட்டீர்கள். யூ ஆர் இன்டென்டட் டு ஹார்ம் மீ, பட் காட் இன்டென்டட் இட் ஃபார் குட், டு அக்கம்ப்ளிஷ் வாட் இஸ் டூயிங் நவ். ஆண்டவர் நன்மையானவற்றிற்காக அவர் செயல்பட்டார் எனக்குள், டு சேவ் மெனி லைஃப்ஸ், அநேகருடைய வாழ்வை மீட்கும் பொருட்டு. காட் கேன் டூ த சேம் திங் ஃபார் யூ. ஆண்டவர் அதே செயல்களை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ செய்ய முடியும், உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். பயனுள்ள கனி தருகிற மனிதனாக ஆண்டவர் உன்னை மாற்ற முடியும். இந்த எதிர்கொள்கிற சவால்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவருக்கு காத்திருங்கள். எத்துணை சவால்கள் சோர்வுகளாக கூட காணப்படலாம், ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே வெற்றியை தருகிறவர் ஆண்டவர், அவர்தான். அப்பேற்பட்ட ஆண்டவருடைய அருட்துணை உங்களுக்கு எப்பொழுதும் தங்கியிருக்கும். அவரை நீங்கள் சார்ந்திருக்கிற பொழுது அவருடைய வெற்றியானது உங்களுக்கு கிரீடமாக சூட்டப்படும். அவரையே பற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பின்தொடருங்கள். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாய் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மறித்தோருக்கு எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தின் உயிரிழோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையிலே 220 எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நாம் வைத்திருக்கின்ற காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்காக நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய இல்லங்களிலே நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. கீர்த்தனையிலே 220 எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சிறந்த மாதிரி நின்று
சபையறை மக்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் தற்போது பல்வேறு தளர்வுகளுடன் ஊரடங்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலே அநேக தளர்வுகளுடன் இந்த ஊரடங்கு தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. எனவே ஆலய ஆராதனைகள் இந்த வாரம் உங்களுக்கு இந்த நேரலையின் வழியாக ஒளிபரப்பப்படும். அதேபோல் தற்போது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலே ஆலய ஆராதனையை நடத்த தமிழக அரசு இப்பொழுது ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. ஆனாலும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டிய காரணம் உள்ளது. எனவே பேராயத்திலிருந்து முறையான அதற்கான அறிவிப்பு வந்தவுடன் ஆலய ஆராதனையை நம்முடைய ஆலயத்திலே நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதற்குறித்து முறையான அறிவிப்புகள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதையும் திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த ஊரடங்கு காலத்திலே பல்வேறு திருச்சபை மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை நம் திருச்சபையிலிருந்து பெற்று சென்றிருக்கிறார்கள். இதற்கான புகைப்படங்களை கடந்த வார ஆராயதனின் போது ஒளிபரப்ப நீங்கள் கண்டிருப்பீர்கள். தொடர்ந்து திருச்சபையிலே சில குடும்பங்கள் உதவிகள் கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்காக உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை நீங்கள் இந்த கொரோனா நிவாரண நிதிக்காக கொடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா கவர்களை படைக்க விரும்பும் திருச்சபை குடும்பத்தார் அதை வார நாட்களிலே நமது ஆலய அலுவலகத்திலே உள்ள காணிக்கை பெட்டியிலே நீங்கள் போடலாம், அல்லது ஆலயத்திலே உள்ள காணிக்கை பெட்டியிலும் நீங்கள் போடலாம். ஒருவேளை அது முறையாக என்ட்ரி பண்ணப்பட்டு அது உங்களுக்காக லிஃப்ட் பக்கத்திலே உள்ள பாக்ஸிலே வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை என்ட்ரி அதற்கான என்ட்ரி முடிவடைந்த பின் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபையார் இந்த கொரோனா வைரஸ் தொற்று காலத்திலே தங்கள் குடும்பங்களோடு தங்கள் இல்லங்களிலே பாதுகாப்பாக இருந்த வண்ணம் இந்த வைரஸ் தொற்று இந்த உலகத்தை விட்டு விரைவில் நீங்க உங்கள் குடும்ப ஜபங்களில் நினைவு கூற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைவரும் பாதுகாப்பாகவும் ஜபத்துடனும் தங்கள் இல்லங்களிலே இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அம்பத்தூர் குருசேகரம், கிருத்தநாதர் ஆலயம். திரு கே பிரேம்குமார், திருமதி கே நிர்மலா அவர்களின் குமாரத்தி பி சில்வியா என்பவரும், சென்னை பேராயம், எம்ஏ நகர் குருசேகரம், வாணியன் சத்திரம், சிஎஸ்ஐ தூய பேதுர ஆலயத்தை சார்ந்த திரு முனியாண்டி, திருமதி மனோன்மணி அவர்களின் குமாரன் எம் அரவிந்த் என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை இத்திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதேனும் உண்டென்றால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய அன்பின் பிரசன்னம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இந்த புதிய ஆண்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணித்து நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எங்கள் அன்பு இளைஞர் பெருமக்களை ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இளம் வாலிபர்களுக்காக தேவரீர், எங்களுடைய வாலிப பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலங்களில் அவர்கள் எதிர்கொண்ட அநேக சூழ்நிலைகள், தடைபடுகிற திருமண காரியங்கள், ஆண்டவரே தன்னுடைய பணியிலே காணப்படுகிற இழப்புகள், உயர்வுகளிலே காணப்பட வேண்டிய தடைகள், பலவிதமான எதிர்கொள்ளுதல், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் இவர்களை அர்ப்பணிக்கிறேன். நீரே பெயர் சொல்லி அழைக்கிறவர். கடினங்களிலும் வாழ்வுமுறைகளிலும் போராட்டங்களிலும் நீரே எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட வாழ்வையும் அனுபவத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உரிமையாக்கி அவற்றின் வழியாக யோசிப்பை போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த இளைஞர் திருநாள் ஒருவேளை இவ்வாண்டிலும் நாங்கள் அனுசரிக்க இயலாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் தடைகளை மாற்றுகிற ஆண்டவர் பிள்ளைகளுக்குரிய வாழ்வுகளிலே நன்மைகளையும் வாழ்வையும் நீர் உருவாக்கி ஆண்டவரே உமக்கென்று சாட்சி பகர இதே இடங்களிலே உடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்டுகொண்டிருக்கிற அத்துண இளைஞர் பெருமக்களுடைய வாழ்வு முறைகளிலே மாற்றங்களை தாரும். தேவரீருமுடைய வாழ்வு முறைகளிலே நீர் பிள்ளைகளுக்கு வேண்டிய உயர்வை நீர் தாரும் சுவாமி. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரம பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக பிரசன்னம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் உங்களுடைய வளர்ச்சியோடும் இப்பொழுதும் வரும் காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக, ஆமேன். மீண்டும் ஆக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு இளைஞர் பெருமக்களை நான் வாழ்த்துகிறேன்.
வாலிப சகோதர சகோதரிகள், இளம் வாலிபர்கள், உங்கள் அத்துணை பேரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கடவுளுடைய தீர்க்கரத்தில் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவருடைய அருட்துணை உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக.